நேற்றைய தினம் அதிகாலை 2:45 அளவில் தஞ்சை களிமேடு அருகே உள்ள அப்பர் மடத்தில் உள்ள தேர்பவனியானது தேர்பவனியை சென்று இறுதியாக மடத்திற்கு வரும் 500 மீட்டர் தொலைவில் உயர் மின்னழுத்த கம்பியிலிருந்து மின்சாரம் பாய்ந்து தேர் விபத்துக்குள்ளாகியது. இந்த விபத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 10 சம்பவ இடத்திலேயே பலியாகினர். மேலும் தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பரணிதரன் என்ற சிறுவனும் சிகிச்சை பலனில் சமூக இழந்தார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் சந்தித்து வருகிறார். அதாவது உயிரிழந்தவர்களின் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அந்த குடும்பத்தின் தற்போதைய நிலை, அவர்கள் உயிரிழந்தவர்கள் அதாவது உயிரிழந்த பிறகு அந்த குடும்பத்திற்கு அவர்களை காப்பாற்றுவதற்கு என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை கேட்டறிந்தார். பின்னர் அவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த பாலகிருஷ்ணன், தற்பொழுது தமிழக அரசு அறிவித்துள்ள இந்த தொகையானது போதுமானதாக இருக்காது என்றும், அதேபோல் ஒவ்வொரு குடும்பத்தினரும் வாழ்வதற்கே வழியின்றி இல்லாத சூழ்நிலையில் வாழ்ந்து வருகின்றனர், எனவே இந்த உயிரிழந்தவர்களுக்கு கூடுதலான தொகையை அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மேலும் அந்த உயிரிழந்தவர்களின் குடும்பத்தார்களை சந்தித்தவர் மனதைரித்தோடு இருக்க வேண்டும், நடைபெறாத கூடாத ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது. இதுவரை 93 நடைபெற்ற போது இதுபோன்ற ஒரு சம்பவம் நடைபெறவில்லை எனவும் தெரிவித்த அவர், இந்த விபத்து சம்பவங்களை அரசியல் கட்சியினர் அரசியலாக்கக்கூடாது என தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ந்து இந்த ஒவ்வொரு குடும்பத்தினரையும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க உள்ளார்.